ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். சரியா, கிடச்ச சுதந்திரத்தை நம்ம சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவோம், சந்தோஷமாக வாழ்வோம். சரியா, இன்றைக்கி நாங்கள் முதல்ல இறச்சி எடுக்கலாம் தான் நினச்சேன், நல்ல நல்லதுமாக இறச்சி எடுப்போம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அதை போட்டு வாங்கிட்டு கிடக்கிறதுக்கு உள்ளே ரெண்டு மீனை வாங்கினோமா, கறி வச்சோமா, பொறிச்சோமான்னு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு நேராக மீன் கடைக்கு போயிட்டு அயில மீனும் பாலைக்குட்டியும் வாங்கினோம். அயில மீனும் பாலைக்குட்டியும் 100-100 ரூபாக்கு வாங்கினோம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நுள்ளி இலையில வீட்டுக்கு போயிட்டு வாழை இலை, இந்த தேக்கை இலை, கருவேப்பிலை அதெல்லாம் அங்கே இருந்தால் பறிச்சுட்டு வந்தோம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் மீன் வாங்குறதுக்கு மட்டும் எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறீங்க, எப்படி அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது, டெய்லி எப்படி மீன் வாங்க முடியுது, அதாவது அந்த செலவுகளை பற்றி அவங்க கேட்டிருந்தாங்க. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மீனுக்குன்னு உள்ள செலவு வந்து பெருசாக தெரியாது பார்த்துனுங்க. என்னென்னா, நீங்கள் ஒரு மீன் கடைக்கு போய்ட்டு 20 ரூபாய்க்கு கேட்டாலும் அவங்க மீன் தருவாங்க, 50 ரூபாய்க்கு கேட்டாலும் தருவாங்க, 30 ரூபாய்க்கு கேட்டாலும் கிடைப்பாங்க, 1000 ரூபாய்க்கு கேட்டாலும் தருவாங்க. சரியா, இப்போ நான் வீட்டில் கறி வைக்கிறேன்னா கடையில் ஒரு 30 ரூபா கொண்டு கொடுத்து 30 ரூபாய்க்கு ஏதாவது மீன் சாலை நெத்தலி கொலிசாலை ஏதாவது ஒரு மீன் தாங்கன்னு சொன்னால் சூப்பராக தருவாங்க. அதை வச்சு கறி வச்சுன்னு வைங்களா, அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிடலாம். அந்த அளவுக்கு இங்கே மீன்கள் வாங்க முடியும், வாங்க முடியாத அளவுக்கு அதிகபட்ச விலையுள்ள மீன்கள் வேறு மீன்கள், அதெல்லாம் பெரிய சைஸ் மீன், அதெல்லாம் எப்போமாவது ஒருக்கா வாங்கக்கூடிய மீன். இப்போ டெய்லி கறிக்குள்ள மீனெல்லாம் 50 ரூபாக்கே தாராளமாக நம்ம ஊரில் வாங்கலாம் பார்த்துருங்க. அதனால மீன் வாங்குறதுக்குன்னு தனியாக வந்து நம்ம சம்பாதிக்கவோ சேவிங்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பார்த்துருங்க. அது நம்ம டெய்லி செலவுலையே போயிடும், அவ்வளோதான் பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.